ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒன் வீக்கில் மீம் காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பம்ப் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பீப் காயின், ஷிப்பு, அப்புறம் பாங்க், விஃப், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அளவில் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதேமாரி இப்போது இன்றைக்கி 5/3/2024 8:35 டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு ஆல் டைம் ஹை வந்து ரீச் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி $68,700 ரேஞ்சில் இருந்துச்சு, பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக $69,000 வந்து ரீச் ஆகி அதோடய ஆல் டைம் ஹையை தாண்டி வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதேமாரி இப்போது நம்ம மீம் காயின்ஸ் வந்து பை பண்ணலாமா, அப்படி பை பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த காயின்ஸ்லாம் வந்து பை பண்ணலாம், எது பை பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி என்னோடய ட்விட்டர், டெலகிராம் லிங்க்ஸுமே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாமாங்க. நம்ம மீம் காயின்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ஆல் டைம் ஹையை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகியிருக்கு. இதோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 2021 நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையாக $68,700 வந்து பிட்காயின் ரீச் பண்ணியிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக டம்பில் தான் இருந்துச்சு, கிட்டத்தட்ட $15,000 வரைக்கும் வந்து போச்சு. பட் கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா $69,000 வந்து ட்ரேட் ஆகிட்டு இப்போ வந்து $67,225 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பிட்காயின் பம்ப் ஆகிறதுக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிட்காயின் ஈடிஎஃப் எந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஈடிஎஃப்காக ஒரு ஒரு ஃபேர்ம்ஸும் வந்து பிட்காயினை பை பண்ணி ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு, கிட்டத்தட்ட டாப் 2 ஈடிஎஃப் மட்டுமே $17 பில்லியன் ஒர்த் ஆஃப் பிட்காயினை வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு மெயினான காரணமாக இருக்குது. அதேமாரி அப்கமிங்கில் ஹால்விங் வேறு வந்து நடக்க போகுது, April 20th நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அப்பயுமே பிட்காயின் இன்னும் பம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த 3 ஹால்விங்லேயுமே பிட்காயின் வந்து ஹால்விங் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகிருக்கு. ஸோ அதனால் இப்போயுமே வந்து இன்னும் பம்ப் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இதே மொமெண்டத்தில் அப்போ வரைக்கும் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 100K தாண்டி வந்து ட்ரேட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ இப்போ வந்து மீம் காயின்ஸ் பற்றி பார்க்கலாம். மீம் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 1 மந்தில் பீப் மட்டும் பாருங்கள் 662% வந்து பம்ப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10,000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா இதில் 60,000 ரூபாய்க்கு மேலே வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நிறைய காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இந்த விஃப் காயின் வந்து பார்த்திங்கன்னா 500%, பாங்க் வந்து பார்த்திங்கன்னா 200%க்கு மேலே கொடுத்துருக்கு, ஷிப்பு பாருங்கள் ஷிப்பு வந்து 300% கொடுத்துருக்கு, அப்புறம் டோஜ் வந்து 126% வந்து கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீம் காயின்ஸ் வந்து ஹார்டாக பம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த லாஸ்ட் 1 வீக்காக தான் ஆல் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிட்காயின் மட்டும்தான் வந்து பம்ப் ஆகிட்டு இருந்துருக்கு. ஸோ பிட்காயினுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல பம்ப் ஆகிற மொமெண்டத்தில் இருக்கிறதுனால இன்னுமே ஆல்காயின் பம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்தாலும் இந்த மீம் காயின்ஸை நம்ம காஷனோட தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு வந்து பெரிய அளவில் யூஸ் கேஸஸ் இல்லை. ஸோ அதனால் கண்டினியூவாக வந்து இதை எல்லோரும் பை பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிதுன்னா செல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இதோட ப்ரைஸ் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ என்கிட்ட நீங்கள் எந்த மீம் காயின்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து மார்க்கெட் கேப் ஸ்ட்ராங்காக இருக்கிற மீம் காயின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பீப் காயின். பீப் காயின் வந்து லாஸ்ட்டு 7 டேஸில் 222% வந்து பம்ப் ஆகிருக்கு. நம்ம பீப் காயின் பற்றி கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதேமாதிரி பாங்க் பற்றியுமே வந்து ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அப்போல்லாம் வந்து நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15x வந்து நீங்கள் ஈஸி ப்ராஃபிட்டில் வந்து இருப்பீங்க இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் மீம் காயின் பீப் காயின் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாங்க் டோக்கன் இருக்குது. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா விஃப் அப்படிங்கிற டோக்கன் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நல்ல லோவில் வந்து பம்ப் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷிப்புமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டோஜ் காயினுமே இருக்குது. டோஜ் காயின் வந்து எலன் மஸ்க் கூட லிங்க் ஆகிருக்கிறதுனால அதை வந்து நம்ம விட முடியல. அதேமாரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதே கிட்டத்தட்ட $1 வரைக்கும் போயிருக்கு ப்ரைஸ். ஸோ அதனால் ஸோ கண்டிப்பாக ஷிப்பு அப்புறம் டோஜ் இது ரெண்டுமே வந்து நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பீங்க நிறைய பேர். ஸோ அதனால் நீங்கள் இப்போவே வந்து ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம், இல்லை லாஸ்ட்டில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 5 மீம் காயின்ஸ். ஸோ 5 மீம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அளவில் மார்க்கெட் கேப்புமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது.
ஸோ இந்த அஞ்சு டோக்கனும் நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்தியன் எக்ஸ்சேஞ்சுனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காயின் D6 வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ காயின் D6லேயும் இந்த அஞ்சு காயினுமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம், இல்லாட்டி ட்ரேட் பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம். இதுவே இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, பிட்கெட்டோட லிங்க்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், தேவைன்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒரு பம்பாகிற மொமெண்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஓவரால் மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 ட்ரில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்குது. பிட்காயினோட மார்க்கெட் கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா 1.3 ட்ரில்லியனில் வந்து இருக்குது. ஸோ இது கண்டினியூ ஆனிச்சுன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் நல்லாவே வந்து பம்ப் ஆகும். இடிஎஃப்ஸ், பிட்காயின் இடிஎஃப்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ இன்னுமே நல்ல காயின்ஸ்லாம் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ட்விட்டர் டெலிகிராம் லிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயுமே வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் பை பை, சி யூ.